அதிமுக தேர்தல் அறிக்கை ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. கட்சி நிர்வாகிகள் வியாபாரிகள் மனு அளித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கட்சி சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக திமுக பாராளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலுவை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களின் நீண்டகால பிரச்சினைகள் குறித்து விவரம் சேகரித்து அதை தேர்தல் அறிக்கையில் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இக்குழுவினர் இன்று நெல்லை மாவட்டம் வந்தனர். நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஒருங்கிணைப்பாளர் டிஆர் பாலு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் நெல்லை கிழக்கு மற்றும் மத்திய மாவட்ட திமுக சார்பிலும் தென்காசி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் தங்கள் பகுதி பிரச்சினைகள் குறித்து மனு அளித்து வருகின்றனர். மேலும் நெல்லை மாவட்டம் வியாபாரிகள் சங்கம், விவசாயிகள் சங்கம், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் உட்பட பலரும் தங்கள் கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்யும்படி மனு அளித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து தேர்தல் அறிக்கை குழுவினர் தூத்துக்குடி மாவட்டம் செல்கின்றனர்.